ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து முகத்தில் வந்து நிறம் வந்து கருப்பாக இருக்கவங்க ஒயிட்டாக மாறணும்னு வந்து ஆசைப்பட்டு ஒரு சில க்ரீம்கள் யூஸ் பண்ணாங்க. அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சில பிராண்ட் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஷைன், ஸ்கின் லைட் அண்ட் மெலாமெட்டு, மெலாகேர், இலோசோன் ஹெச்டி, ஹெச்ஹெச் லைட்டு, டெக்டான் லைட், இந்த மாதிரி நிறையா பிராண்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீம் வந்து முகம் வந்து ஒயிட் ஆகணும்னு நினச்சி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒயிட் ஆகிறதுக்கான க்ரீம் கிடையாதுங்க. இந்த க்ரீமை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுபோக இந்த க்ரீம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 4-5 பிராண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் வந்து குறிப்பாக ஒரே ஒரு பிராண்டை மட்டும் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்ல எல்லா பிராண்டிலையுமே வந்து நான் சொல்லக்கூடிய 3 வந்து நீங்கள் கெமிக்கல் மெடிசின் தான் இதில் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்யினோயின், மொமெண்டசோன், ட்ரெட்டினான் அப்படின்ற 3 கெமிக்கல் நேம் தான் நான் சொல்ல அனைத்து மெடிசின்லையுமே இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மெடிசின் சொல்கிறேன், ஸ்கின் லைட். அந்த ஸ்கின் லைட்டை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்கின் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்யினோயின் 2%, மொமெண்டசோன் 0.1%, ட்ரெட்டினான் 0.02% வந்து கண்டென்ட்டில் இருக்குது. இந்த 3 பற்றி தனித்தனியாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹைட்ரோக்யினோன். ஹைட்ரோக்யினோன்னா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆர் ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட். இது வந்து என்ன பண்ணும்னா தோலுடைய நிறத்தை வந்து கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதாவது தோல் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேருக்கு வந்து கண்ணை பகுதியிலையோ இல்லை முகத்தில் எந்த பகுதியிலனாலும் திட்டுக்கள் போன்றோ இல்லை கரை படிஞ்சது போல இல்லை கலர் மாறின மாதிரி அந்த மாதிரியான ஒரு சிலது இருக்கும். அதை ஸ்கின் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த சன் ப்ரொடக்ஷனுக்கு க்ரீம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இருந்ததுக்கு அந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்கின் லைட்டு இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்கின் வந்து டோன் வந்து மாறி இருக்கும்போது அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது பழைய வந்து ஸ்கின்னோட கலருக்கு வந்து இதை வந்து ரினியூ பண்ணிடும். ஸோ அதுதான் இதனோட மெயினான யூஸு. பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது வந்து கலர் வந்து கருப்பு வந்து ஒயிட்டாக மாற்றுது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போடுறோம். அதிக அளவில் போட போட என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்டீராய்டுக்கு வந்து அப்படியே வந்து அடிக்ட் ஆயிரும். ஸோ வந்து அந்த இதை போட போட உங்களுக்கு எந்த ஒரு யூஸ் இருக்காதுனா அதுக்கு மாறாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் நிறையாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொமெட்டசோன். மொமெட்டசோன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டீராய்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வந்து மெயினான ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் பகுதிகளில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் தோல் மாறுறது, அங்கங்கே வீங்கிறது, இச்சிங்கு, ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம மூளையிலேருந்து கட்டளை பகுதியிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்னால தான் இந்த இதெல்லாம் உருவாகுது. ஸோ இந்த மெடிசின் என்ன பண்ணுதுன்னா அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸை வந்து பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெட்னஸ்ஸு, ஸ்வாலோன் அதாவது வீங்குற மாதிரி இருக்குது, இச்சிங்கு, இரிட்டேஷன் எல்லாத்தையுமே வந்து குறைக்குது. இது தான் என்னுடைய மெயினான ஒர்க்கு. அண்டு தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெட்டினாய். இந்த ட்ரெட்டினான் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் விட்டமின் ஏ உள்ள ஒரு மெடிசின் சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணும்னா ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு வந்து மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வேகமாக மாறுறதுக்கான வேலையை செய்யுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட் அண்ட் ஒரு ஸ்டீராய்டு அண்ட் விட்டமின் ஏ 3 சேர்ந்து ஒரு தடவை போட்டிருக்காங்க. இதில் வந்து ட்ரெட்டினான் ஏ கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மொமெட்டசின் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டீராய்டு. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டீராய்டுனாலே அது பிரச்சனை தான். ஸோ ஸ்டீராய்டு இல்லாத கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி ஹைட்ரோக்யினோன் ஒன்றும் சாதாரணமானதெல்லாம் இல்லை, அது வந்து ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட். ஒரு ஸ்கின் வந்து ஒரு அஃபெக்டான ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, அஃபெக்ட் ஆகாத இடத்துல முகத்தில் ஃபுல்லாக பண்ணி அந்த ஸ்கின்னை லைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக வந்து ஸ்கின் ரெட்டினாக வந்து தெரியும். எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கும். அக்னி வரும், பிக்மெண்டேஷன் வரும், ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, ஸ்ட்ரெச் மார்க்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட மெயின் யூசஸ் பார்த்தீங்கன்னா மெலாஸ்மாவுக்காண்டி தாங்க இந்த க்ரீம் ஃபுல்லாமே போட்டிருக்காங்க. அதாவது மங்குன்னு சொல்லுவோம் தமிழில், அதாவது அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி கரை பிடிஞ்ச மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்காகவே உருவாக்கப்பட்ட மருந்துகள் தான் இது. ஆனால் நம்ம வந்து அதுக்காக இல்லாமல் முகத்தில் எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணி ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட், ஸ்டீராய்டு, ஒரு விட்டமின் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஸ்கின்னோட கலரையே மாற்றுறோம். இது எந்த அளவில் வந்து ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்னு இப்போ நான் சொல்கிற மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்பவே பிரச்சனைக்கு வழிவகுத்துறோம். சைட் எஃபெக்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரொம்ப சிவியர் சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. லாங் டைம் ரொம்ப நாளாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டுக்கு அடிக்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் எந்த ஒரு க்ரீம் போட்டீங்கனாலும் கண்டிப்பாக கேட்கவே கேட்காது, அதே மாதிரி எந்த ஒரு ரிசல்ட் இருக்காது. அதுக்கு மாறாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட் தான் ரிசல்ட் ஆகும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி நல்லா கையை வந்து கழுவிடுங்க, கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணக்கப்புறமும் கையை கழுவிடுங்க.
இது வந்து பிரீஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்குற வந்து அம்மாக்கள் வந்து பயன்படுத்துறது மிக மிக தவறு, யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த மெடிசினை பற்ற முழு விளக்கம். கண்டிப்பாக இந்த மெடிசினை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேலே இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தெரிகிறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.